மக்களே இது உலகம் இந்த வீடியோவா ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க சிவாங்கி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு ரெக்கார்டிங்காக போயிருந்தாங்க ஜே ஸ்டுடியோஸ்க்கு தான் மக்களே சிவாங்கி வந்து பாட்டு ரெக்கார்டுக்கு போயிருந்தாங்க அந்த ஸ்டுடியோஸ் வந்து சிவாங்கி கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி இப்போ ஒரு மெலோடி பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவாங்கிப்போ கண்டினியூவஸாக நிறையா பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா சிவாங்கி வந்து இப்போ நிறைய தடவை மைக்கோட ஃபோட்டோ தான் அவங்க ஃபோட்டோவை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்ல போகிறாய் டீமுக்கு வந்து டிசம்பர் ஃபிஃப்த் ஒரு பெரிய நாள் ஏன்னா அன்னைக்கு தான் என்ன செல்ல போகிறாயோட கிராண்ட் ஆடியோ லான்ச் வந்து நடக்க போகுது அதனால புகழ் லஷ்வன் இவங்க எல்லாருமே வந்து நீங்க எல்லாம் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க புகழ் வந்து போட்டோ ஷேர் பண்ணி கேப்ஷன்ஸ்ல என்ன போட்டுருந்தாங்கன்னா இது வரைக்கும் நானும் அஸ்வன் ஒன்னா சேர்ந்து சின்ன திரையில பண்ண ஷோஸ் எல்லாம் நீங்க பார்த்து ரசிச்சிருக்கீங்க இப்போ நாங்க வந்து சினிமாவில் போறோம் நீங்க எல்லாரும் அதே மாதிரி வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க புகழும் அஸ்வன எப்பவுமே மாமா மச்சான் தான் கூப்பிட்டுப்பாங்க அதுல புகழ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க மாமா மச்சான் கூப்பிடுறது வந்து வெறும் வார்த்தை இல்லை அது உண்மையிலேயே எப்படியோ அதே மாதிரிதான் நாங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அஸ்வின் வந்து அதுல என்ன கமெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா ஹார்ட் போட்டிருந்தாங்க அதே மாதிரி அஸ்வின் போட்ட போஸ்ட்ல வந்து புகழ் வந்து லவ் யூ டா செல்லக்குட்டி மச்சான்னு போட்டிருந்தாங்க எது எப்படியோ கடைசியில ஒரே படத்துல சிவாங்கி புகழ் அஸ்வின் அதாவது மச்சான் மாப்பிள்ள அண்ணன் தங்கச்சி இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க நீங்க எல்லாரும் படத்துக்கு வெயிட் பண்றீங்களா மக்களே மெர்வன் ஹரிஹரனா இவங்க எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் படத்தோட எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு எங்களால வெயிட் பண்ண முடியாது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவ்ளோதான் இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் அம் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் டக்கு டக்குன்னு வரும் நீங்களும் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம்